ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இயேசுவின் நாமத்தால் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டவருடைய காலத்துக்காக என்னோட இணைந்து திரும்பி கொள்க. கீதிமொழிகள் 28வது அதிகாரத்துல அதுல 18வது வசனம், கீதிமொழிகள் 23:15, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. வீண் போகாது, சத்துமா பாத்தீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. வீண் போகாது, நிச்சயமாகவே ஆண்டவரை நம்பி வந்த நமக்கு ஆண்டவருடைய மகிமையான வார்த்தை நம்மோடு விளைவடைகிறது. இதுவரை என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமற்ற முடிவுகளோடு நாம் இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய அநேக காரியங்களை குறித்து நிச்சயமற்ற முடிவுகளோடு நாம் இதுவரை இருப்போம் என்றால், இந்த நாளில ஆண்டவரை வலிமையான வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. ஆண்டவரை நம்பி வந்த நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. உள்ளத்துல இருக்கிற எந்த காரியமானாலும் இப்படியாக அதுக்கு பதில் சொல்ல முடிகிறது. நிச்சயமாகவே முடிவு ஒன்றை உன் நம்பிக்கை வீ போகாது. வேதம் ஒரு நம்பிக்கையை குறித்து சொல்லும் என்றால் அந்த நம்பிக்கை எதுவாக இருக்கும்? வேதாகமத்துல உன் நம்பிக்கையை வீண் போகாத, அது எந்த நம்பிக்கையா இருக்கும்? அது ஆண்டவரை குறித்துதான நம்பிக்கையில வேதம் சொல்லும். நிச்சயமாக வேத நம்பிக்கையை குறித்து வேதம் நம்ம என்ன செய்யாது? சொல்லவே சொல்லாது, அது பேசவும் பேசாது. அதனால நிச்சயமாக முடிவு உண்டு, ஆண்டவர் மேல உள்ள என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை ஒரு காலமும் அது வீணாக போகாது. எல்லாம் அறிவிலும் சொல்லுவோமா? எத்தனை பேர் அதை நம்ம நீ விசுவாசிக்கிறோம்? என் வாழ்க்கையில இதுவரை நிச்சயமற்ற முடிவுகளோடு நாம் இருப்போம் என்றால் இந்த நாள் ஒரு நிச்சயமான முடிவின் நாளாக அமைவதாக இருக்கிறோம். ஆண்டவர் மேல கொண்டிருக்கிற ஒரு அசையான நம்பிக்கை, ஆண்டவர் மேல கொண்டிருக்கிற அவர் இந்த தாயின் கருவிலே இதை தெரிந்து கொண்டார் என்ற நம்பிக்கை நிச்சயமாக மீறி போகவே போகாது. எத்தனை பேர் இதை நம்ம ஆமே என்று சொல்ல போறோம்? வாழ்க்கையில கண்டிப்பாக என்னுடைய நம்பிக்கை வீண் போகவே போகாது. அநேக காரியங்களை குறித்து நம்ம கலங்கலாம், இது இப்படியாக இருக்கிறது என்று யோசிக்கலாம். அவைகளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வசனத்தை நம்மோடு நின்று நம்ம இருக்கிறார். 91வது சங்கீதம் நான் கர்த்தரை நோக்கி அடைக்கலாம், என் கோட்டை, என் தேவன். முக்கியமாக அந்த வார்த்தை இப்படியாகிறது, நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். எல்லாம் சொல்லுவோமா? ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை எல்லாம் சொல்ல, நீ எந்த நிலைமையில வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் இந்த வார்த்தைகளை இந்த ஆலயத்துல வைத்து நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் அம்பியிருக்கிறேன் என்னுடைய ஆண்டவரை, கோட்டையை தான், என்னுடைய ஈரியன் அடைக்கிறோம் என்று நான் சொல்லுவேன். அதை நம்ம எல்லாம் சொல்லுவோமா?
இவரை நான் நம்பி இருக்கிற இவருடைய ஆண்டவர் எல்லாம் கைவிட்டுல நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் எல்லாம் சத்தமா சொல்லுங்க நான் நம்பி இருக்கிற என்னுடைய ஆண்டவர் நான் நம்பி இருக்கிற என்னுடைய ஆண்டவர் நான் நம்பி இருக்கிற என்னுடைய ஆண்டவர் அப்படி நாம் சொல்லுவோம் என்றால் அதற்கு கீழே வருகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு சாதகமாக எழுதியிருக்கிறார் அதனை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு விசுவாசிக்கு ஒரு ஆண்டவரை பிள்ளைக்கு என்னென்ன பாதுகாப்பு வேண்டுமோ இல்லை என்னென்ன ஒரு ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அனைத்து ஆசீர்வாதங்களையும் அதுக்கப்புறமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் அதனை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அது விசேஷமாக இந்த நாட்களுக்கு அதாவது இந்த நடைமுறை நாட்களுக்கு கடந்து சென்ற 6 மாதங்களுக்கும் இனி 1 நாட்களுக்கும் தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அதனை எழுதி வைத்திருக்கிறார்கள் சொல்லுவோமா பாதுகாப்பதாக அதுல அந்த அதிகாரத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் எப்ப பாதுகாப்பாரா நான் நம்பி இருக்கிறேன் என்று யாரெல்லாம் ஆண்டவரை குறித்து ஒரு அறிக்கையை படுத்தாங்களோ அவர் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் எவ்வளோ காரியங்கள் குறித்து சொல்றார் அவர் உன்னை பேரனுடைய கண்ணிக்கும் பாலாக்கு கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அப்போ நம்மை சுற்றி உள்ளவங்களுக்கு பாதிப்புகள் வரக்கூடாது அது நம்முடைய ஆசிரியர் நம்முடைய ஜெபம் அதுதான் ஆனா வேதம் சொல்லுது வேலையை பாதிப்புகள் வந்தாலும் யாரெல்லாம் ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று சொல்றாங்களோ அவர்களே ஆண்டவர் அற்புதமாக பாதுகாப்பு சொல்லுவோமா எவ்வளோ காரியங்கள் அந்த ஆண்டவர் சொல்றாரு இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலின் பறக்கும் அம்புக்கும் இருளை நடமான கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தை பாலாகும் சம்பாதத்துக்கும் பயப்படாதிப்பார் அதுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை எழுதி வைத்திருக்கிறார் எப்படின்னா உங்களுக்கு பயங்கள் வருகிறதோ எப்படின்னா உங்களுக்கு சந்தேகம் வருகிறதோ எப்படின்னா உங்களுக்கு சோர் வருகிறதோ எப்படின்னா உங்களுக்கு கலகங்கள் வருகிறதோ முக்கியமாக நம்முடைய சுற்றுப்புறத்தை பார்த்து நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து எப்படாம் உங்களுக்கு எப்படி நாங்கள் வாழப்போயிருவோமோ என்று என்ன வருதோ அப்போ நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நான் நம்பி இருக்கிறவர் நான் நம்பி இருக்கிறவர் அவருடைய கோட்டை என்னுடைய அடைக்கலம் என்னுடைய துருக சொன்னீங்கன்னா நம்முடைய சூழ்நிலைகள் என்ன வேணா இருந்தாலும் அவைகளின் மத்திய ஆண்டவர் நம்மை அற்புதமாக பார்த்துக்கணும் சொல்றாங்க 1000 பேரும் உங்களுடைய மருது பக்கத்துல 10000 பேரும் இருந்தாலும் இது நமக்கு எதிராக எழுந்தாலும் அது நம்மை இடத்தியதையா அனுமாது தலையில சொல்லுவோமா அப்போ சுற்றுப்புறத்துல அநேக காரியங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லல என்ன செய்வாய் இருந்ததான் செய்யும் பாடாத கொள்ளை நோய் இருந்ததான் செய்யும் அவைகளின் மத்தியில யாரெல்லாம் அவர்கள் நம்பிக்கையா இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நிச்சயமாக பாதுகாப்பார் எத்தனை பேருக்கு சுவாதிக்கிறீங்க கட்டளையிடுவார் செய்யும் நீங்க பார்த்துதான் பார்ப்பீங்க ஆனா அவைகளின் மத்தியில ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் வேதாகமும் சொல்லு நான் நம்பி இருக்கிறவர் என்று நான்
நிச்சயமாகவே முடிவு கொண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் வந்து நம்பிக்கைகளுக்கு பாத்திரமாக அவர் ஒண்ணு சொல்லிட்டு ஒண்ணு செய்ய மாட்டார். எல்லா வாக்கு தத்தங்களும் உஸ்துப்புள் ஆம் என்றும் ஆம் என்றும் என்ன செய்யுமா திருக்கிறது. வாக்கு தத்தங்களுக்கு உள்ளோட வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா நம்பிக்கையின் வார்த்தை அப்பல்லாமையா வாக்கு தத்தங்களுக்கு உன்னொரு நமக்கு புரியுறமான நம்ம இன்னொரு வார்த்தையை சொல்லுவோம் என்றால் அதை புரிந்துள்ளதா நம்பிக்கை வார்த்தை கைவிட்டாலும் நான் செய்ய மாட்டேன். மறக்கப்படுவது இல்லை. நன்மை கிருபை உன்னை தொடர்பது எத்தனையோ வார்த்தைகள் வேதாந்தத்தில் ஆண்டவர் நமக்காக எழுதிவிட்டிருக்கிறார். அவைகளை வாசித்து விட்டு போவதற்காக நாம் வரவில்லை. அவைகளை வாசித்து விட்டு போவதற்காக வேதாந்தம் சொல்லப்படவில்லை. அந்த புத்தகங்களை நீங்க என்ன பண்ணலாம் வாசித்து வேண்டாம். மற்ற புத்தகங்களை மற்ற செய்தித்தாள்களை படிக்கிற புத்தகங்களை வாசித்து நீங்க அப்படி போயிடலாம். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு, ஒரு ஹிஸ்டரி புக் இருக்கு, அதை வெகுவரைக்கு செல்ல முடியாது. எக்ஸாம் பாயிண்ட்ல என்ன செய்வது செல்ல முடியாது. அந்த குரு ஆண்டு தேர்வு குறித்ததெல்லாம் நம்ம என்ன செய்வோம் அந்த பாடத்தெல்லாம் படிச்சு முடிச்சு எழுதிட்டு எல்லாத்தையுமே தெரியும். நம்ம என்ன பண்ணிடுவோம் பாஸ் பண்ணணும் தெரியும். உடனே என்ன செய்வோம் புத்தகத்தை படிச்சு வீட்டுல வைப்போம். இல்லைன்னா பழைய புத்தகத்து காலத்தை என்ன செஞ்சிருவோம் போட்டுருவோம். ஏன் போடுறோம் புத்தகத்தால நமக்கு என்ன பிரயோஜனமோ இல்லை. நம்ம முதலாவது போகும்போது வேற புத்தகம் புதிய புத்தகம் அதை படிச்சா போறோம். இனிமே இந்த புத்தகம் நமக்கு தேவை இல்லை என்கிற முடிவு நம்ம வந்துருக்கோம். ஆனா வேதாகம் அப்படி அல்ல. வாக்குத்தர்கள் வாசித்து விட்டு போவதற்கல்ல, நீங்க போன பாண்டி வீட்டுல போறதுக்காக மட்டும் இல்ல ஸ்டிக்கர்ல வாங்கி ஒட்டிட்டு போவது மட்டும் ஐயா அது நம்முடைய வாழ்க்கைக்கும் சொந்தமாகிறது. சொல்லுவோமா அவைகளை நாம் நம்பி அறிக்கை செய்ய வேண்டும். நீ வாழாதாமல் தலையவாரவாய், நீ கீழாதாமல் நேராவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது வாசித்து விட்டு போவதற்காக ஒட்டி வைப்பதற்காக இல்லைன்னா ஓரிடத்து தொங்க போடுறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில அது மட்டை மூலையை படுத்த வேண்டும் என்று நம்புவதற்காக எத்தனை சொல்லுங்க சொல்லுவோமா சங்கீதம் 118 வாசிங்க. நம்பிக்கையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் நம்புறதுமா நம்பிக்கை குறிப்பதே சொல்லுமா பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். நல்லம் நல்லம் என்ன அர்த்தம் நல்லது நல்லது நல்லது. ஆனா நம்முடைய கண்களுக்கு எது நல்லது செய்தீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவதை விட ஆண்டவருடைய வசனங்களை நம்புவதை விட சுற்றுப்புறத்தை நம்புகிறோம், நடக்கிற காரியங்களை நம்புகிறோம், கேட்கிற காரியங்களை நம்புகிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நாம் எல்லாரையும் சொல்லுவோமா. இதுவரை நம்ம எல்லாரும் ஒரு வேலை யார் யாரையோ நம்பி எதை எதையோ நம்பி எப்படி எப்படியோ நம்பி இவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு இதை ஒரு கலந்து சொல்லுவோம். இனிமே நான் யாரையும் ஆண்டவருக்கு அதிகமா நம்ப மாட்டேன் அப்படிதான் நான் சொல்லுவேன். வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. யாரையும் ஆண்டவருக்கு அதிகமா நிச்சயமாக
எல்லாம் சொல்லுவோமா, நான் யாரையும் எதையும் எப்படியும் ஆண்டவரை விட அதிகமா என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். அப்படி சொன்னீங்கன்னா வேறு பொழுது மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்லாம். அந்த வசனம் தான் வேதாளத்துல மத்திய வசனமாக சொல்றாங்க, அதாவது மைய வசனமாக சொல்றாங்க. அந்த வசனம் தான் அது வேதாளத்துல மத்திய வசனம், சென்ட்ரலா உள்ள வசனம் சொல்றாங்க. அப்போ வேதாளமும் எவ்வளவு ஞானமாய் ஆண்டவர் பாருங்க, மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல அருமையான வாக்குறுதல் நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை. ஏன்னா மனுஷனை நம்பி 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 எதையோ நம்பி 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 எப்படியோ நம்பி 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 வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா சோமன போறோம். அதுக்கு முன்னால எல்லாரும் சொல்லுங்க, எல்லா பேருக்கும் சொல்லுங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், எதை எதையோ நம்புவதை பார்க்கிறோம், எப்படி எப்படியோ நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பேன் ஒரு நாட்டு அது நல்லா மாற்றத்தை பார்க்க ஆண்கள் அதிகமாக ஆசிரித்தார்கள்.